கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. போட்டு உடைத்த கே பி முனுசாமி, மிரண்டு போன பாஜக. ஞாயிற்றுக்கிழமை அதிமுகவின் தேர்தல் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் சென்னை YMCA மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனன், அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் கே பி முனுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். இதில் மாநிலங்களவை உறுப்பினர் கே பி முனுசாமி அவர்கள் பேசும் பொழுது, அதிமுக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை, அதிமுக தலைமையில்தான் கூட்டணி, கூட்டணி ஆட்சி என்பது தேவையே இல்லை, கூட்டணி மந்திரி சபை அமைப்போம் என்று எந்த அரசியல் கட்சியாவது கூட்டணிக்கு வந்தால் அவர்கள் தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று காட்டமாகவே மேடையில் பேசினார். பெரும்பாலும் கே பி முனுசாமி உண்மையை சொல்ல என்றுமே அவர் தயங்கியதில்லை. அவர் உண்மையான நபராக இருந்ததால் தமிழக முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சசிகலாவிற்கு எதிராக முதன் முதலில் குரல் கொடுத்தவர் கே பி முனுசாமி தான். இவரை தொடர்ந்துதான் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார். சிதறி கிடந்த அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைத்தது கே பி முனுசாமி மற்றும் பி ஹெச் பாண்டியன் அவர்களையே சாரும். இதே போலதான் தற்போது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளரை டெல்லி மேலிடம்தான் அறிவிக்கும் என்று தொடர்ந்து ஊடகங்களில் பிதற்றி வருகின்றது. இது அதிமுகவினரிடம் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தலைவர்கள் கட்சி மேலிடம் அறிவிக்கும் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள்தான் முடிவு செய்வோம் இப்படியெல்லாம் பேசி வருவதால் கோபமடைந்த கே பி முனுசாமி பிரம்மாண்டமான மேடையிலேயே பாஜகவிற்கு வாய்ப்புட்டு போட்டுள்ளார். இதிலிருந்து அதிமுக கூட்டணியில் அதிமுக மட்டுமே ஆட்சி செய்யும் என்றும் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதும் தெளிவாக தெரிய வருகிறது. இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் அடுத்த 50 ஆண்டுகளில் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கம் தான். அந்த மாபெரும் இயக்கத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்த 2 தலைவருடைய கருத்துக்களுக்கு பின்பால் நாம் செல்வோம், சென்று வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். அது எந்த தேசிய கட்சிகள் ஆனாலும் சரி, எந்த மாநில கட்சிகள் ஆனாலும் சரி, யார் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தான் ஆட்சி. இதிலே கூட்டணி என்பதற்கு ஆட்சி என்பதற்கு பொருள் இல்லை, தேவையும் இல்லை. கூட்டணி அமைப்போம், கூட்டணி மந்திரி சபை அமைப்போம் என்று எந்த அரசியல் கட்சியாவது நம்மோடு கூட்டணி வந்தால் அவர்கள் தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். எங்களை பொறுத்தவரையில் அண்ணாவுடைய கொள்கை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை, புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கை, அவர்கள் வழிவந்து இன்று தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற எங்கள் இருபெரும் தலைவருடைய கொள்கை, ஏன் கடைசி இலே இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கொள்கை அந்த கொள்கைதான். அந்த கொள்கை படித்தான் நாங்கள் நடப்போம், உறுதியேற்போம், கடுமையாக உழைப்போம், அப்பொழுக்கற்ற நிலையை உழைப்போம், ஒற்றுமையுடன் உழைப்போம், வெற்றியை ஈட்டித் தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.